அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டெட்டு பேப்பர் டு மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு திட்ட விளக்கத்துலேருந்து ஒரு சம் வந்து ரெகுலராக கேட்குறாங்க திட்ட விளக்கத்தில் வந்து எளிமையான கணக்கும் இருக்குது கொஞ்சம் நம்ம அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொடுக்குற கணக்குமே இருக்குது இப்போ நம்ம ரெண்டு மூணு கணக்கு மாடலுமே உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா ரூட் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என் இது தான் நம்ம ஜென்ரலாக பயன்படுத்துவோம் டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லான்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பார் எக்ஸ் பார் அப்படின்னா சராசரி அது எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் பார் என்னென்ன எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ வகுத்துப்போம் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சி டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஏ ஸ்கொயர் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஃபார்ம்லாம் கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சராசரி முறைப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட மாட்டோம் எக்ஸ் மைனஸ் ஏ ஏ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதே சேம் தான் நம்ம எப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் கூட்டி வகுக்கிறோமோ அதே பிள்ளைங்க செஞ்சு கொஞ்சம் ஊகச்சரம் அதுக்கு நெருக்கமாக எந்த நம்பர் இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிப்போம் அடுத்து இடைவெளி கொடுத்து பத்து டு பதினஞ்சு இந்த மாதிரி இடைவெளி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்ம்லன்னா எக்ஸ் மைனஸ் ஏ பைசி இதுதான் டி ஏன்னா டி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக டி வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும் அதனால் இந்த இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதேபோல் முதல் என் ஏல் எண்களின் திட்ட விளக்கம் முதல் என் ஏல் எண்களின் திட்ட விளக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து இப்போ ஒரு அஞ்சு வரைக்கும் இருக்குது இல்லை ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்குதுன்னா அப்படி ஈஸியாக நம்ம வந்து அந்த நம்பர் எண்ணுக்கு பதிலாக எட்டுன்னு நம்ம பிரதலாம் முதல் எட்டு இயல் எண்களின் திட்ட விளக்கம் என்னென்னு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டுவெல் அதே போல் மாறுபாட்டு கேள் கண்டுபிடிக்கிறதுக்கு சிவி தான் மாறுபாட்டு கேழ் கோபிஷன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா பை எக்ஸ்பார் இன்ட்டு நூறு சிக்மா அப்படிங்கிறது திட்ட விளக்கம் எக்ஸ்பார் அப்படிங்கிறது சராசரி இவ்வளவுதான் நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எட்டு ஒரு ஒன்பது எட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒன்பது எட்டு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாலே போதும் இதே மாதிரி ரிப்பீட்டாக ஒரே நம்பர் சேமாக வந்தாலே அது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன தெரியுங்களா ஜீரோ ஏன் அப்படின்னா நம்ம டி கண்டுபிடிக்கும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு போடுவீங்க இதெல்லாம் எக்ஸு எக்ஸு பார் எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ வகுத்துப்போம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது ஒன்பது எட்டையும் கூட்டினா எழுபத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு ஒன்பது அளவுக்கு தான் எட்டு அப்போ எக்ஸ் பாரும் அதே எட்டு தான் வரும் அப்போ நீங்கள் டி கண்டுபிடிக்கும்போது எக்ஸ்லேருந்து எக்ஸ் பார் கழிச்சானா வரும் எட்டு மைனஸ் எட்டு எல்லாமே ஜீரோ ஆகிடும் அப்போ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது நேற்று எதுனா கேட்ட கேள்வி எல்லாமே ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா அதோடய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஜீரோ இதை நீங்கள் மனப்படலாம் பண்ண வேணாம் நீங்கள் நார்மலாக நம்ம எப்பயும் போல் ஃபார்மில் நம்ம பிரதையிட்டு போட்டாலே போதுமே எக்ஸ்பார் கண்டுபிடிச்சா எட்டுன்னு வருது அப்போ நம்ம டி வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸ்பார் கழிக்கும் போது எல்லாமே பூஜ்ஜியமாக தானே வருது பூஜ்யத்தை ஸ்கொயர் பண்ணாலும் பூஜ்யம் தானே பூஜ்யத்தை ஒன்பதால் வகுத்தாலும் பூஜ்ஜியம் தானே பூஜ்யத்துக்கு ரூட்டு கண்டுபிடிச்சாலும் பூஜ்யம் தானே அப்போ இதுக்கு விடை என்னது பூஜ்யம் அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு நேரடி முறை ரொம்ப சிம்பிளாக நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதுதான் முதல் மாடல் திட்ட விளக்கத்தில் ஒரு ஏழு நம்பரோ எட்டு நம்பரோ நம்பர் மட்டும் கொடுத்துட்டு திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா முதல் வேலை எக்ஸ்பார் கண்டுபிடிக்கணும் எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ வகுத்துட்டால் போதும் சமேஷன் எக்ஸு பை என் கண்டுபிடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் நம்ம அட்டவணையில் முதல்ல கணக்கில் கொடுத்த த லைனாக எக்ஸ் எழுதிக்கணும் அடுத்த டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இப்போ சொன்னால் எல்லாமே எட்டுருந்தேன்னா இப்போ கழிக்கும்போது முந்நூற்றி பத்தில் முந்நூறு போனால் மை பத்து மைனஸ் பத்து இருபது மைனஸ் இருபது ஜீரோ மைனஸ் பத்து இருபது பத்து மைனஸ் இருபது இந்த டி அப்படிங்கிறது என்ன டி கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் போட்டது சரியாக தப்புனா கீழே எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து மதிப்பு என்ன கிடைக்கணும் பூஜ்ஜியன்னு கிடைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிறது வந்து சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் டிஏ ஸ்கொயர் பண்ணன வரும் இங்கே தான் ஏன்னா டி ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் நூறு நூறு இதை மாதிரி கொடுக்கும்போது சமேஷன் டி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரம்னு கிடைச்சிருக்கு சமேஷன் டி ஸ்கொயர் அப்போ அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் வந்து ரூட் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் அப்படிங்கிறதுனா மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருவோம் இல்லை தான் என் ஒன்பது இப்போ தான் ரூட் கண்டுபிடிச்சாச்சு இதே விளக்கவர்க்க சராசரி கேட்டாங்கன்னா அப்படியே திட்ட விளக்கத்துக்கு வர விடை வந்து இரண்டு முறை பெருக்கிக்கணும் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டால் போதும் அடுத்த ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி ரெண்டு 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 கட்டம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து அந்த சம்மேஷன் எஃப்டி அதை அந்த ஃபார்ம்லாம் ஏன்னா எஃப்பும் வந்து வருதுங்கல்ல அதனால் முதல்ல இது வந்து நம்ம வழக்கம் போல் எக்ஸுங்கிறது இந்த மேலே உள்ள நம்பரு அஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அப்படியே எழுதிக்கலாம் டி வந்து நம்ம வழக்கமாக எப்படி கண்டுபிடிப்போம் எக்ஸ்பார் எல்லாத்துக்கும் நம்ம கூட்டி எத்தனை நம்பருக்கும் வகுத்து போட்டுவோம் அதே போல் இங்கே செஞ்சிங்கன்னா ஒரு தோராயமாக தான் வர முடியும் நம்பரெல்லாம் ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஆறுத்தையும் கூட்டி ஆறால் வகுத்து பாருங்க ஐம்பத்தஞ்சு ச புள்ளின்னு வரும் அதுக்கப்புறம் நம்ம டி எப்பயும் போல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பார்னு கண்டுபிடிப்போம் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்து நம்ம அதனுடைய வேலையெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் எஃப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடங்களில் இன்னைக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொடுக்கப்பட்ட அந்த அதில் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் அடுத்து ஏன்னா நம்ம கணக்கு ஃபார்ம்லாவுக்கு என்ன தேவைப்படுனா சமேஷன் எஃப் டி தேவைப்படும் சமேஷன் எஃப் டி ஸ்கொயர் தேவைப்படும் அதனால் முதல்ல எஃப் டியையும் பெருக்கிக்கலாம் அப்புறம் எஃப்டி ஸ்கொயர் நேரடியாக வந்து எஃப்ஓ வந்து டிஏ ஸ்கொயர் பண்ணி பெருக்குனா ஓகே தான் மைனஸ் பத்து ஸ்கொயர் பண்ணால் நூறு அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்பில் பண்ணி கூட போடலாம் இல்லை மொத்தமாக கூட போட்டுக்கலாம் நம்மளுக்கு மெயின் வந்து சமேஷன் எஃப்டின்னா எஃப்ஐயும் டிஏயும் பெருக்கி அதனுடைய கூடுதல் சமேஷன் எஃப்டி ஸ்கொயர்னால் டிஏ ஸ்கொயர் பண்ணி அது கூட எஃப்ஐ பெருக்கி அதனுடைய கூடுதல் வேணும் ஃபார்மில் சிக்மாய்கள்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப் எஃப்டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் எஃப்டி பை ஹோல் ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடைவெளி கொடுப்பாங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு மாடல் சொல்லிட்டோம் மூணாவது பார்த்தீங்கன்னா பிரிவு இடைவெளி இதுவும் அதே ஆல்மோஸ்ட் அந்த போனது எப்படி சொன்னீங்களோ அதே ஃபார்ம்லா தான் ரூட் சமேஷன் எஃப் டி ஸ்கொயர் டிவைடு பை என் மைனஸ் எஃப்டி பை என் அதே ஃபார்ம்லா தான் என்னன்னா டி கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே எக்ஸ் மைனஸ் ஏன்னு போட்டோம் இங்கே டி கண்டுபிடிக்கு வந்து எக்ஸ் A ஏ பை சீன்னு போடுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் முதல்ல இடைவெளி எல்லாத்தையுமே கணக்கில் கொடுத்துருக்கத்தை எல்லாம் பார்த்து அப்படியே எழுதிப்போம் மைய மதிப்பு சென்டர் சென்டர் வந்து இப்போ நம்ம இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் சென்டர் மைய மதிப்பு என்னவோ மைய மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ இருபத்தொன்று இருபத்தி நாலுக்கு மைய மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம் ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டளவுக்கு தலை போதும் அவ்வளோதான் அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ மைய மதிப்பு தான் எக்ஸுன்னு அர்த்தம் மைய மதிப்பு தான் எக்ஸு ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டளவுக்கு தெரிவி அது தான் எக்ஸு அதுக்கப்புறம் எஃப்ங்கிறது நம்ம போன கணக்கு மாரி கீழே உள்ளத்தை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் டி கண்டுபிடிக்க போன முறை என்ன சொன்னோம் எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொன்னோம் இங்கே கொஞ்சம் அடிஷ்னலாக டி வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பைசி சி அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிரிவு இடைவெளி இருக்குது இருக்கு பாத்தீங்களா பாருங்க இப்போ இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் இடையில வந்து எத்தனை நம்பர் இருக்கும் இடைவெளி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இருக்கும் அப்போ அதனுடைய இடைவெளி பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ டி கண்டுபிடிக்க எக்ஸ் A ஏ பைசி நம்ம கொடுத்துட்டு வழக்கம் போல் டி ஸ்கொயர் அதுக்கப்புறம் எஃப் டி அப்புறம் எஃப் டி ஸ்கொயர் பெருக்கி எல்லாத்தையும் கூடுதல் பண்ணி போன கணக்கு என்ன ஃபார்மளோ அதையே நம்ம இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நான் சால்வ் பண்ணிலாம் காமிக்கலாம் பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தே இப்போ தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் வேணும் நான் சால்வ் பண்ணி காமிக்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே ஒரு பேப்பரில் எழுதி சம் எழுதிக்கிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் டென்த்து புக்கில் என்ன சம் இருக்கோ அதே நீங்கள் ஒரு மாடலுக்கு சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மூணுது தான் வேறு எந்த மாடலுமே கிடையாது அனைவருக்கும் நன்றி